செம்மொழியான தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் பரப்புரை கழகம் முதலமைச்சர் MKStalin நாளை தொடங்கி வைக்கிறார். பஞ்சாப் அரசுக்கு 2000 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம். திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மையை சரியாக மேற்கொள்ளாததால் நடவடிக்கை. ஆசிரியர் தகுதி தேர்வு அக்டோபர் 14 முதல் 20 தேதி வரை நடைபெறும். தேர்வுக்கால அட்டவணை மற்றும் அனுமதி சீட்டு வழங்கும் விவரம் அக்டோபர் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும். காலை உணவு திட்டம் குறித்த ஆய்வுக் கூட்டம். மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்து பொறுப்பாளரிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் MKStalin. பிளஸ் டூ முடித்து உயர்கல்வியை தொடராத மாணவர்களின் விவரங்களை அனுப்ப பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. ஒவ்வொரு மாணவரையும் தொடர்பு கொண்டு ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்க திட்டம். நீலகிரி மாவட்டத்தில் களை கட்டும் 2வது சீசன். குன்னூர் மலைப்பாதையில் வண்ணமயமாக பூத்து குலுங்கும் துலிப் மலர்கள். ரேஷன் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக இதுவரை 11,000 வழக்குகள் பதிவு. கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். IPL 2023 IPL தொடருக்கான ஏலத்தை வரும் December 16 நடத்த BCCI திட்டம். ஒவ்வொரு அணியும் தலா 95 கோடி வரை செலவிடலாம் என தகவல். ஆபரண தங்கம் விலையில் இன்று சரிவு. சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்தது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் 370வது சட்டப்பிரிவை ஒன்றிய அரசு ரத்து செய்ததற்கு எதிரான மனுக்கள். தசரா விடுமுறைக்கு பிறகு விசாரணைக்கு ஏற்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. திமுகவில் மாவட்ட அளவிலான பதவிகளுக்கு உட்கட்சி தேர்தல் 2வது நாளான இன்று 21 மாவட்டங்களுக்கு வேட்புமனு தாக்கல். கனடாவில் உள்ள இந்தியர்கள் மற்றும் மாணவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். வெறுப்பு குற்றங்கள் மதவெறி வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 27 தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல்.